வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜவ்வரிசி வச்சு தான் நம்ம குச்சி ஐஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுநேரம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் மணி அமுத்திக்கோங்க. வாங்க ஆசாலியோட வீட்டு சமையல சமைக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு ஐஸ் செய்கிற அளவுக்கு தான் ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். அந்த ரெண்டு ஐஸுக்கு உண்டான தண்ணி வச்சு நம்ம வந்து நல்லா வேக வைக்கலாம். நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். இதை நம்ம வந்து நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா ஜவ்வரிசி வேவிச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ஸ்டவ்வில் வச்சுருக்கோம், நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு, கண்ணாடி போல் வெந்துட்டுருக்குது. வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு, நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துவோம். நல்லா நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா வந்துச்சு, இறக்கி நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஜவ்வரிசியில் 2 ஐஸ் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஐஸ் 2 ஐஸ் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஐஸ்க்கு வந்து நம்ம பால் வந்து 1/4 டம்ளர் எடுத்துருக்கோம். பால் பவுடர் வந்து நம்ம பெரிய பாக்கெட்டாக இருக்கிறதுனால ஒரு 1/2 பாக்கெட் மட்டும் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கு இது வந்து நமக்கு 2 ஐஸ் வரும். இது 2 ஐஸ் தேங்காய் ஐஸ், 2 ஜவ்வரிசி, 2 ஐஸ் தான் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். நல்லா கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி தண்ணி வந்து வடிச்சுக்கலாம். நமக்கு 2 ஐஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம 2ல வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். பால் பவுடரு, பால் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நம்ம இது 2 ஐஸ், அது 2 ஐஸ் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம கலர் கொடுத்துடலாம். ஒன்றில் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சுனால் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒன்றில் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். நமக்கு நல்லா ஆரட்டனை தான் நம்ம பீஜாரில் வைக்கணும். உள்ள ஆரஞ்சு சேர்த்துட்டோம். ஒன்றில் வந்து நம்ம கிரீன் சேர்த்துக்கலாம். நம்ம 2 கலரில் 2 ஐஸ் சேர்த்து செஞ்சிட்டோம். இன்னும் 2 இருக்கிறதுல வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அதனால தான் நம்ம தேங்காய் ஐஸ்ன்னு சொன்னோம். இதை நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் திருகி சேர்த்துக்கிறோம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றக்க. அதனால் தேங்காய் நிறையாவே நம்ம சேர்த்துருக்கோம். கலக்க வேணாம், அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அப்படியே வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி இதில் சேர்த்துட்டோம். 2 டம்ளர் இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம நாளை இந்த மாதிரி ஒரு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே இருக்க பொருளை வச்சு நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். வெளியில் வாங்குறதுக்கு என்ன பழம் இருக்கோ அதை வச்சு செய்யலாம். இப்போ நம்ம பால், தேங்காய் வச்சு தேங்காய் ஐஸ் போட்டிருக்குறோம். ஜவ்வரிசி வச்சு ஜவ்வரிசி ஐஸ் போட்டிருக்கோம். ஜவ்வரிசி வந்து நம்ம வெந்தா ஜவ்வரிசி வந்து இதிலே சேர்த்திருக்கிறோம். அது சத்தானதை தான் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ ஸ்டிக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸ்டிக்கு வச்சுட்டு 4 ஸ்டிக்கு வச்சு நம்ம பீஜாரில் வச்சுருவோம். ஒரு நைட்டுக்குள்ளே நமக்கு இது வந்து ஐஸ் ஆகட்டும். நாளை காலையில் நம்ம எடுத்தோம்னா ஐஸ் நல்லாயிருக்கு. நம்ம 8 மணி நேரம் போதும். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் வச்சோம்னா நல்லாயிருக்கும் ஐஸ். அதுக்காக ரொம்ப நேரம் வைக்கிறோம். இப்போ 4 நம்ம ஸ்டிக்கு வச்சாச்சே, தூக்கி ஃப்ரீஜாரில் வச்சிடலாம். இப்போ வந்து நமக்கு 8 மணி நேரத்துக்கு வச்சா போதும். நம்ம உள் நைட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ஐஸையும் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் 2 நிமிஷம் தண்ணியில் வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா வரும். நம்ம 2 தேங்காய் ஐஸ் வச்சுருக்குறோம். நம்ம ஜவ்வரிசி போட்டதுனால இந்த ஜவ்வரிசி வந்து நமக்கு நல்லாவே வந்திருக்கு. நம்ம வேவிச்சு தான் கொடுத்துருக்கோம் ஜவ்வரிசி. இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டுக்கு செய்யறதுனால நம்ம டம்ளர்லேயே வச்சுக்கிறோம். நம்ம ஐஸ் இதுலேருந்து ஐஸ் இதில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம டம்ளரில் தான் வச்சுருக்கேன் நான். ஒரு 1 ஆரஞ்சு 2 வெள்ளை 1 பச்சை செஞ்சோம் நேற்று. பச்சையில் நமக்கு ஜவ்வரிசி வந்து நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சேமியாக ஜவ்வரிசி இந்த மாதிரி வச்சு செஞ்சோம்னா நல்லா ஐஸ் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 ஐஸ் நம்ம நேற்று ரெடி பண்ணி வச்சோம். நைட்டுன்னு ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சங்காட்டி நல்லா ஐஸ் ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுவிட்டால் குழந்தைகளுக்கு நம்ம வீட்லேயே இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டு சுவையாக இருக்குது. நம்ம இது வந்து தேங்காவை திருகி வச்சு தேங்காயில் செஞ்சுருக்குறோம் பால் ஐஸு.
அது நல்லா டேஸ்ட்டு சுவையானது தான் நாலுமே செஞ்சுருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து நீங்களும் செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் மணி அமுத்துங்க. எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.